விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விவசாயம் சேனலில் எதை பற்றி பார்க்கலாம், இந்த மக்காச்சோளங்கிறது தான் வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து மக்காச்சோளம் நல்ல ரேட்டு போயிட்டுருக்கு. அதாவது ஒரு ஏக்கர் வைக்கிறவங்க 3 மாதத்தில் 1 லட்சரூபா வரைக்கும் லாபம் எடுக்கிறாங்க. 1 லட்சரூபாயில் நமக்கு வந்து ஒரு 20,000 செலவு போனாலும் பட்டு மீதி 80,000 நமக்கு வந்து கை காசே நமக்கு லாபம் கிடைக்கிறது. அதனால் எந்த ஒரு அதிக செலவு இல்லாமல் முதலீடு கம்மியாக போட்டு அதிகமாக லாபம் எடுக்கிற இப்போ வந்து மக்காச்சோளம் வந்து முன்னெல்லாம் ரேட்டு கம்மியாக போயிட்டு இருந்து, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கியோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 2450 ரூபா வரைக்கும் மூட்டை ரேட்டு போயிட்டுருக்கு. இப்போ ஒரு ஏக்கர் வைக்கிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் 40 மூட்டை 45 மூட்டை வரைக்கும் தான் எடுத்திருக்காங்க இப்போ நம்ம பக்கத்தில். அதனால தான் இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படிங்கிறது தான். வாங்க இன்றைக்கி வீடியோ முழுமையாக பார்க்கலாம். இப்போ இது நட்டு வந்து ஒரு 1 வீக்கு 10 நாள் ஆகிட்டு, சரிங்களா? என்னால் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல, அதனால் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து தொழு உரம் போட்டு, தொழு உரம்னா மாட்டு சாணியை போட்டு ஓட்டிட்டு நல்லா ஒரு 3 டைம் 4 டைம் ஓட்டிட்டு அப்புறம் ரொட்டேட்டர் விட்டு நைஸ் பண்ணிவிட்டு இதுமாரி, அதாவது அகலம் வந்து ஒரு 1.5 அடி போட்டு லென்த்தில் வந்து 1 அடிக்கு 1 அடிக்கு வைக்கலாம். இந்தமாரி லைனாக போட்டுங்க. போட்டுட்டு ஒரு 15 அணுத்து கண்டிப்பாக ஒரு களை கொத்திடுங்க. களை கொத்திடுறது பெஸ்ட்டு. சில பேர் வந்து களைக்குள்ளி அடிப்பாங்க, களைக்குள்ளி அடிக்கிறத தவிச்சுட்டு இந்தமாரி நான் சொன்னமாரி களையை கொத்தி விட்டு அதுக்கப்புறம் ஒரு உரம் வச்சு மண் இதுக்கெல்லாம் அணைக்கணும்னு அவசியம் கிடையாது. உரம் வந்து 20x20x13 ஆனமார்க் உரம்னு இருக்கும், அதை வாங்கிட்டு வந்து இல்லை களைப்போரம் எது வேணால் நீங்கள் வைக்கலாம். வச்சுட்டு இதுமாரி தண்ணி கட்டிடுங்க. இதில் வந்து என்னென்னா இந்த குருத்து பூச்சி தான் வரும். குருத்து பூச்சிங்குள்ள நம்ம ஃப்ரேயரில் மருந்து அடிக்கிறத விட இந்தமாரி பாட்டிலில், இது வந்து நான் வந்து சும்மா உங்களுக்கு மெத்தேடுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு செடி இருந்துச்சு உங்களுக்கு மெத்தேடுக்கு வச்சு காட்டுறேன், சரிங்களா? இது வெறும் பச்சை தண்ணி தான், சரிங்களா? இது மருந்துன்னு நினச்சிக்காதீங்க. இந்தமாரி தான் நீங்கள் பண்ணணும். மருந்து கலந்து இதுமாரி பாட்டிலில் நமக்கு 1 லிட்டர் பாட்டிலில் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு குருத்துக்கு சும்மா அப்படி, இப்போ நான் அதிகமாக ஊற்றி காட்டுறேன் பட் இதுமாரி தான் நீங்கள் ஊற்றணும். குருத்துக்கு சும்மா ஒரு அப்படி ஒரு ஐத்துனீங்கன்னா அந்த புஷன் உள்ள அந்த குருத்தில் மட்டும் இறங்கினா போதும். ஏன்னா நீங்கள் இப்போ ஃப்ரேயரில் அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மருந்து ஃபுல்லாக அந்த இலையில தான் பரவணும் வச்சு உள்ளே குருத்தில் இருக்காது. இப்போ அந்த குருத்தில் தான் சென்டரில் தான் அந்த புழு நிற்கும், ஓகேங்களா? அதனால் நீங்கள் அந்த சென்டரில் படுற மாரி எல்லா குருத்துக்கும் ஊற்றிடுங்க. அது ஊற்றுறதுனால உங்களுக்கு மருந்து செலவும் கம்மியாகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக 1.5 மாதம் ஆகிட்டு இந்த செடி நட்டு, 1.5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பாருங்கள். இதேமாரி தான் இப்போ நான் மருந்து எப்படி ஊற்றுனோ அதேமாரி ஒரே ஒரு டைம் தான் ஊற்றினேன். களையும் சுத்தமாக எடுத்தேன் பட்டு எல்லா வயலையும் எடுக்க முடியாது, பில்லு சென்டரில் இருக்க தான் செய்யும், சரிங்களா? அகலம் பார்த்திங்கன்னா நல்லா போட்டு, இதில் என்னென்னா 2 இது வரும், கதிர் வரும், அதெல்லாம் வேஸ்ட்டு. ஒரு ஒரு கருது வருது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு ஒரு முத்துச்சோளம் கருது வரும் பாருங்கள். அது மட்டும்தான் நல்லா ஹெவியாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பச்சை பசேர்னு இருக்குது பாருங்கள். ஹைட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி 8 அடிக்கு மேலே போயிட்டு, 8 அடியா 10 அடி கூட வரமாட்டது, 8 அடி 9 அடிக்கு போயிட்டு ஹைட்டு போகிறதுனால எந்த தப்பும் கிடையாது. நமக்கு முத்துச்சோளம் வந்து நல்லா தண்டு நல்லா ஊக்கமாக வரணும், நல்லா பச்சை பசேர்னு இருக்கணும், சரிங்களா? உரமும் ஒரு 2 டைம் உரம் போட்டால் போதும், அதுக்கு மேலே உரம் போட தேவையில்ல. 2 டைம் இவ்வளோ தான் அதில் செலவுங்கிறது. ஓட்டுற செலவு ஒரே ஒரு டைம் அந்த குருத்தில் நான் சொன்னமாரி, அதாவது நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிங்கன்னா உள்ள, ஏன்னா இது வந்து தண்டு சாஃப்டாக வரும், அதோடைய முத்துச்சோள கருதுங்கிறது தண்டு. அப்போ ஒரு 15 அணுத்து 20 அணுத்துலாம் பார்த்தீங்கன்னா தண்டு ரொம்ப சாஃப்டாக வரும். சாஃப்டாக இருக்குள்ளே புழு நல்லா சாப்பிட ஆரம்பிக்கும், சென்டரில் புழு உட்கார ஆரம்பிக்கும். அப்போ உட்காரக்குள்ளே வேறு எங்கேயும் புழு உட்காராது, அந்த சென்டரில் மட்டும் அந்த குருவத்தில் உட்காரும். நான் சொன்னமாரி அந்த பாட்டிலில் வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக ஒரே ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டுன்னா போதும், அதுக்கு மேலே தேவைப்படாது. அதிகபட்சம் தேவைப்பட்டால் இன்னொரு மருந்து அதுமாரி நீங்கள் அந்த ஸ்ப்ரே பண்ணுறத வாங்கிட்டு வந்து 1 டைமுக்கு 2 டைம் கலந்துடுச்சு, கலந்து அதுமாரி ஊற்றினாவே முடிஞ்சு போச்சு. இப்போ இதை நடவு பண்ணி பாருங்கள், கருது எந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து இது வந்து கரெக்டாக 2 மாதம் ஆகிட்டு இந்த நடவு பண்ணி, அதுலேருந்து 2 மாதம் ஆகிட்டு, 2 மாதம் ஆன பிறகு கருது இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு 45 நாள்லையும் காட்டிருக்கேன், அடுத்து 2 மாதத்துலையும் காட்டிருக்கேன். 2 மாதத்துக்குள்ளே கருது இப்படி தான் இருக்கும் கரெக்டாக. இதோடைய விளைச்சல் பார்த்திங்கன்னா 3 மாதம் தான், சரிங்களா? பாருங்கள் உள்ளே அதுபோல் ஒரே டைம் களை வெட்டினா போதும், சரிங்களா? அதுக்கு பட்சம் தேவையில்லை. தண்ணி வந்து ஒரு 4 நாளைக்கு 1 வாட்டி 5 நாளைக்கு 1 வாட்டி தண்ணி கட்டினீங்கன்னா போகும். சென்ட்ரல் அதுக்கப்புறம் பில்லு முளைச்சா பிரச்சனை இல்லை. அதாவது வளர்கிறதுக்கோசரம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் களை கொத்தினா போதும், அதுக்கப்புறம் நம்ம வந்து களை கொத்தணும் அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பில்லு இருந்தால் அதில் வந்து நம்மளை எதுவும் பண்ண போகிறது கிடையாது. பாருங்கள் நல்லா பாருங்கள், முத்துச்சோள கருது அது போல் நல்லா ஊக்கமாகவும் இருந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு ஒரு இதுக்கு ஊக்கமாக இருக்குது, நல்லாவும் இருக்குதுங்க பாருங்கள், எவ்வளோ பெருசு கருது வந்திருக்குன்னு. அதே போல் வந்து செலவு கம்மிங்கிறதுனால தான் இப்போ இந்த பயிர் நடுங்கன்னு நான் உங்கள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறேன். செலவு கம்மி பட் வருமானம் அதிகமாக இருக்குது, ஏன்னா முத்துச்சோளங்கிறது போல இருக்கும். இதில் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் என்னென்னா அந்த புழு வைக்கணும், அந்த அதாவது அது ஒரு மாதத்துக்கு அந்த செடியை காப்பாற்றி மேலே விட்டுருணும், அவ்வளோதான். அந்த புழு வைக்கிறத நான் சொன்னமாரி பாட்டிலில் அடிங்க, ஃப்ரே பண்ணி விடுங்க. பாட்டிலில் கரெக்டாக மருந்து கலந்து ஒரு சும்மா அப்படி ஒரு புஷ்ஷுன்னு ஆயிட்டிங்கன்னா அதில் ஒரு 4 சொட்டு போய் 5 சொட்டு வீந்தால் போதும், அந்த புழு மயங்கிடும், மயங்கி செத்துடும். அதுபோல் காலையில் இருந்து அடிச்சிங்கன்னா அந்த வெயிலில் மயங்கி செத்துடும், சரிங்களா? ஈவினிங் டைம் அடிக்காதீங்க, காலையில் டைமில் உள்ளே பூந்தீங்கன்னா ஒரு 2 ஆள் கூலியால் விட்டிங்கன்னா போதும்,
நீங்கள் மருந்து அடிக்கிறதுக்கு செலவுக்கு பதிலாக இதை நீங்கள் ரெண்டு நாள் கூலியால் விட்டு இதுமாரி சொல்லி காட்டிட்டீங்கன்னா அதுவே போதும் உங்களுக்கு. இப்போ நான் கூட ஒரு கருதை உரிச்சு காட்டுறோம் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா முத்து சோளம் நல்லா கருது நல்லா இதாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் உரிச்சியை காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள், இதுமாரி தான் வரும். கரெக்டாக வந்து 3 மாதம் நமக்கு வந்து நல்லா தண்டெல்லாம் காஞ்சிட்டு நல்லா முத்து சோளம் கருதுக்கு அடிக்கிறதுக்கு வந்துடும், ஸ்டேஜுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கருது வந்து உடச்சிட்டு மிஷினில் விட்டு அடித்து எடை போட்டு கொடுத்துடலாம். இந்தமாரி தான் வரும். இதில் மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை எங்களுக்கு இதில் என்ன டவுட் இருக்குங்க, அந்த மருந்து எப்படி கலக்கி அடிக்கணும், என்ன மருந்து அடிக்கணும், என்ன உரம் போடணும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ, இல்லை வேறு ஏதாவது நடுறதுல சந்தேகமோ, கயிறு பிடிச்சி நடணும் அதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ, கீழே என் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு கால் பண்ணுங்கள். அன்டைம் இல்லாமல் எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டைமாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச உதவி விவசாயிகளுக்கு கண்டிப்பாக எப்போயுமே கிடைக்கும், சரிங்களா? உங்களுக்கு எப்பொழுது வேணாலும் கால் பண்ணுங்கள். கால் பண்ணக்குள்ள உங்களுக்கு அதில் அந்த மக்காச்சோளத்தை பற்றியோ இல்லை மற்ற பயிர்களை பற்றியோ எதை பற்றி வேணாலும் கேளுங்கள். உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு பண்ணுறது தான் இந்த சேவை. இந்த நம்ம விவசாயம் யூடியூப் சேனலே ஆரம்பித்தோம். உங்களுக்கு இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது நாற்றுகள் வேணும், எங்களுக்கு கத்திரி, மிளகாய், தக்காளி, காலிஃப்ளவர், முட்டைக்கோசு, செண்டு மல்லி, சம்பங்கி கிழங்கு, இது போல் எங்களுக்கு நாற்றும் வேணுங்க அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எல்லாமே இந்த இவங்ககிட்ட கிடைக்கும், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்கள் விவசாயி நன்றி, வணக்கம்.